இந்த நாளிலே நான் உங்களுடைய பேச விரும்புகிற தலைப்பு எது என்று சொன்னால் பாஸ்வேர்ட். உண்மையாகவே இதை வெளியிடுகிறது நோக்கம் ஒரு நல்ல வேதாகம அறிவை நாம் வளர்த்து கொள்ளவும் ஒரு பைபிள் ஸ்டடியை நாம் கற்றுக்கொள்ளவும் தக்கதாக இவைகளை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த அருமையான வேளையிலே இந்த நல்ல நாளிலே நான் உங்களை காணொலி வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த காணொலியையும் ஆசீர்வதிக்கவும் இதை பார்த்த அநேக ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் வேண்டுமென்று சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். இந்த காணொலியிலே கேட்கப்படுகிற சில சத்தங்கள் உங்களுக்கு இடையூறாக இருக்கலாம். அது மற்ற மதத்தினுடைய பண்டிகை நாளாக இருக்கிறபடினாலே அப்படிப்பட்ட வெடி சத்தங்கள் கேட்கிறதை நீங்கள் ஒரு இடையூறாக கருதாமல் உங்கள் கவனங்களை செலுத்தி இந்த காணொலியை காண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். இந்த காணொலியை குறித்து ஏற்கனவே நான் உங்களோட கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறது உண்டு. உண்மையாகவே இதை வெளியிடுகிறது நோக்கம் ஒரு நல்ல வேதாகம அறிவை நாம் வளர்த்து கொள்ளவும் ஒரு பைபிள் ஸ்டடியை நாம் கற்றுக்கொள்ளவும் தக்கதாக இவைகளை நான் உங்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். வேதாகமத்தை நாம் பார்க்கிற கோணங்களை, நாம் வேதாகமத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்கிற கோணங்களை புதிதாக்கவும் அவைகளை கூர்படுத்தவும் இந்த காணொலிகளை நான் வெளியிடுகிறதை வழக்கமாக வைத்திருக்கிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆராதனையை அட்டன் செய்ததைப் போல, அதில் நீங்கள் கலந்து கொண்டதைப் போல உணர்வை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் என்கிற நோக்கம் இதில் இல்லை. மாறாக மறைந்திருக்கிற மறைவான பொக்கிஷமான காரியங்களை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்பியே இவைகளை நான் உங்களோட கூட சொல்லுகிறேன். அருமையானவர்களே, கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறது. இந்த கிறிஸ்தவமானது உலகத்திற்கு எத்தனையோ நன்மைகளை வாரி வழங்கியிருக்கிறது. நான் ஒரு 22 வயதாய் இருக்கும் பொழுது சுமாராக 700 மொழிகளுக்கு மேலே, 750 மொழிகளுக்கு மேலே வேதாகம் மொழிபெயர்க்கப்பட்டதாக அந்த நாட்களிலே செய்தி சொல்லப்பட்டது. இந்த 700 மொழிகளுக்கு மேலே இருக்கிற அநேக மொழிகளுக்கு அவைகளுக்குரிய வடிவங்கள் இல்லாமல் இருந்தது. அவைகள் பேச்சு வழக்கு மொழிகளாக இந்த உலகத்திலே பேசப்பட்டு கொண்டு வந்தன. உதாரணமாக கொங்கேனி என்று சொல்லி இந்திய தேசத்தில் இருக்கிற ஒரு மொழியை நீங்கள் அறிவீர்கள். அவைகளுக்கு பேச்சு வடிவம் தான் இருக்கிறதே தவிர எழுத்து வடிவம் இல்லை. இப்படிப்பட்ட உலகத்திலே அநேக மொழிகள் எழுத்து வடிவம் இல்லாமல் இருந்திருக்கின்றன. கிறிஸ்தவர்கள் அந்த பகுதிகளிலே போய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகள் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக அதை இயேசு கிறிஸ்துவே கொடுத்த கட்டளையாக இருக்கிறபடினாலே அந்த கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக அந்த மொழியை அவர்கள் கற்றுக்கொண்டு அந்த மொழிகளுக்கு எழுத்து வடிவங்களை உண்டாக்கி அந்த எழுத்து வடிவங்களிலே அவர்கள் வேதாகமத்தை மொழிபெயர்த்து அவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஆகையினால்தான் இன்றைக்கும் உலக மொழிகள் எல்லாவற்றிலும் அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்ட முதல் புஸ்தகம் என்கிற இடத்தை வேதாகமம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தமிழுக்கும் கூட அப்படிப்பட்ட வரி வடிவங்களையும் எழுத்து வடிவங்களையும் அச்சு இயந்திரங்களின் மூலமாக அச்சிட்டு அவைகளை வழங்கியிருக்கிறார்கள். இது ஏதோ தங்களுடைய மதத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறதுக்காய் அவர்கள் செய்ததாய் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாறாக அந்தந்த தேசங்களிலே இருக்கிற மறைக்கப்பட்ட அல்லது அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிற அநேக ஓலைச்சுவடிகள், பழைய கால இலக்கியங்களை அவர்கள் மொழிபெயர்த்து உலகத்தில் இன்றைக்கும் வாழ வைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு அநேக கொடைகளை வழங்கியிருக்கிறது என்பதை யாரும், சரித்திரத்தை அறிந்திருக்கிற எவரும் மறுக்க இயலாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே இப்படிப்பட்டவைகளை நாம் ஜனங்கள் மத்தியிலே நாம் சொல்லும் பொழுதும்
இவைகளை ஜனங்கள் மத்தியிலே நாம் எடுத்து உரைக்கும் பொழுதும் கிறிஸ்துவானவர் இரட்சிப்பு என்கிற மேன்மையான ஒன்றை மட்டுமல்ல, இன்னும் மனிதனுக்கு தேவையான அநேக காரியங்களை அவர் இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறார். தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாகவும் தன்னுடைய ஜனங்கள் மூலமாகவும் கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் அறிய முடியும். இன்னுமாய் கூட சமூகத்திலே நாம் பென்னி குயிக் என்கிறவரை குறித்து அறிந்திருக்கிறோம். அவர் தன்னுடைய சொத்தை எல்லாம் விற்று ஒரு அணையை தமிழக மக்களுக்காக கட்டி கொடுத்தார் என்பதையும், அவருக்கு விழா எடுத்து அநேகர் பொங்கல் வைத்து கொண்டாடுகிறதையும் கூட நாம் அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சமூக காரியங்களை கிறிஸ்தவம் இந்த உலகத்திற்கு அநேகம் செய்திருக்கிறது, எண்ணில்லாததை செய்திருக்கிறது. நான் உதாரணத்திற்காக இவைகளை நான் சொல்ல விரும்பினேன். இப்பொழுதும் இந்த நாளிலே நான் உங்களுடைய பேச விரும்புகிற தலைப்பு எது என்று சொன்னால், கடவுச்சொல் என்று இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதே, அதை பற்றி நான் உங்களுடைய கூட நான் பேச விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே பாஸ்வேர்டு என்று சொல்லி இப்பொழுது பிரபலமாக இருக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, இந்த சொல்லானது இப்பொழுது கணினியிலும் அல்லது உங்களுடைய ஏடிஎம் மற்ற காரியங்களிலும் கூட இந்த கடவுச்சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறதை அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட கடவுச்சொல்லை சொன்னால்தான் அது திறக்கப்படும், அல்லது அவைகளிலே உங்களால் பணத்தை எடுத்துக்கொள்ள முடியும், அல்லது உங்களுடைய ஃபைலை அதை கோப்புகளை நீங்கள் பார்க்க முடியும் என்கிறதை போலெல்லாம் இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த 21ஆம் நூற்றாண்டிலே இந்த சொல்லானது எல்லா பகுதியிலும் பயன்படுத்தப்படுகிறதை நாம் கண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த சொல்லானது முதலாவது இராணுவத்திலே பயன்படுத்துகிற வழக்கத்தை உலக இராணுவம் எல்லாம் வைத்திருந்தது. ஏன் அப்படிப்பட்ட அந்த கடவுச்சொல்லை, அந்த பாஸ்வேர்டை அவர்கள் வைத்திருப்பார்கள் என்று சொன்னால், அந்நியர்கள் ஊடுருவி இந்திய தேசத்தையோ அல்லது எந்த தேசத்து இராணுவத்தில் அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்களோ அங்கே இருக்கிற ரகசியங்களை அறிந்து அந்த தேசத்தின் மீது போர் தொடுத்து அந்த தேசத்தை தனதாக்கி கொள்ள முடியும் என்கிறபடியினாலே இந்த கடவுச்சொல்லை, பாஸ்வேர்டை அவர்கள் அந்த இராணுவ வீரர்களுக்கு ஒவ்வொரு நாளினுடைய சாயங்கால நேரத்தில் அவர்கள் கூடும் பொழுது, அவர்கள் கேம்பில் அவர்கள் ஃபாலின் ஆகும் பொழுது அந்த கடவுச்சொல்லை அவர்கள் சொல்லுவார்கள். அந்த கடவுச்சொல் தான் அன்று ராத்திரி முழுவதும் அவர்கள் ஒருவரை பார்த்து ஒருவர் யதார்த்தமாய் பார்த்து கொள்ளும் பொழுது பயன்படுத்த வேண்டிய சொல்லாயிருக்கும். உதாரணத்திற்கு ஏதோ ஒரு சொல்லை நாம் வைத்துக்கொள்வோமே, மரம் என்று சொல்லி அன்றைக்கு சாயங்காலம் ஒரு சொல் சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால், இந்த மரம் என்கிற சொல் அங்கே குழுமி இருக்கிற 1000 வீரர்கள் இருக்கிறார்கள் சொன்னால், அந்த 1000 வீரர்களுக்கும் அந்த கடவுச்சொல் ஒன்றுதான், அவர்கள் இந்த தேசத்துடையவர்கள் என்பதை அறிந்து கொள்ள உதவுகிற சொல். ஒருவரை ஒருவர் பார்க்கும் பொழுது அவர்கள் சந்தேகம் வந்தது என்று சொன்னால், இன்றைய பாஸ்வேர்ட் என்ன என்று சொல்லி அவர்களிடத்தில் கேட்க வேண்டும். அப்பொழுது சரியாக அதை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களை அவர்கள் தங்களுடையவர்கள் என்று சொல்லி இணைத்து கொள்வார்கள். ஆகையினாலே இது மிகவும் ரகசியமாய் காக்கப்படுகிற வார்த்தையாய் இன்றைக்கும் கூட இராணுவங்களிலே நடைமுறையிலே இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சொல்லானது எங்கிருந்து வந்தது, அல்லது இது எப்படி உபயோகத்திலே வந்தது என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நாம் ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்க வேண்டும். நியாய விதிகள் புஸ்தகம் 12:6 வசனத்திலே இந்த சொல்லானது எப்படி உபயோகப்படுத்தப்படுகிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து உங்கள் வேதாகமத்தை நீங்கள் அந்த 12 முழுவதும் வாசித்து பார்ப்பீர்கள்னு சொன்னால், அதில் இந்த கடவுச்சொல்லானது எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகமானது மிகவும் பழமையானதும் பழைய ஏற்பாட்டிலே காணப்படுகிற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. இந்த பகுதியிலே எப்பத்தா என்கிற ஒரு வீரனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இந்த எப்பத்தா என்கிறவன் அபிமேலேக்கியர் மேலே படையெடுத்து சென்று அவர்களை ஜெயித்து விடுகிறார். அப்படி ஜெயிக்கும் பொழுது கீலேயாத் என்கிற ஊரில் இருக்கிற சில ஜனங்களை தன்னோட கூட அழைத்து கொண்டு போய் அவன் அந்த யுத்தத்தை செய்து அவன் ஜெயித்து விடுகிறான். அப்படி ஜெயித்து விடும் பொழுது அந்த கீலேயாத் என்கிற அந்த பள்ளத்தாக்கிலே இருக்கிற ஜனங்களுக்கு மேல்புறமாகவும் கீழ்ப்புறமாகவும் எப்ராயிம் மனாசே என்கிற இரண்டு
அந்த குழுக்கள் இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அந்த எப்ராயிம் என்பவர்கள், நீ எங்களுடைய இனமாயிற்றே, எங்களுடைய சொந்தக்காரனாயிற்றே, எங்களை அழைத்து கொண்டு போகாமல் அபிமேலேக்கிடத்தில் நீ யுத்தம் பண்ண போனது என்ன என்று சொல்லி அவனிடத்தில் கேட்கிறார்கள். நீ இப்படி செய்தபடினாலே உன்னை நாங்கள் வீட்டோடு கூட கொளுத்து விட விரும்புகிறோம், உன்னை அடித்து விட விரும்புகிறோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவர்கள் சொன்னது நிமித்தமாய் அவர்களுக்குள்ளே வாக்குவாதம் வருகிறது. அதை பேசி சமாளித்து எப்பத்தை அனுப்பிவிடுகிறான். இந்த காரியங்களை அந்த கீழையாத் குடிகள் கேட்டபொழுது இந்த எப்ராயிம் எனப்பட்ட அந்த ஜனங்களை அவர்களை அழிக்க எத்தனைக்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் யோர்தான் கரையிலே அவர்கள் நின்று கொள்கிறார்கள். அந்த யோர்தான் கரையிலே நின்று கொண்டு அவர்களுக்குள்ளாக ஒரு காரியத்தை பேசிக்கொள்கிறார்கள். அவர்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் சொன்னால், சீபோலேத் என்கிற அந்த வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த வார்த்தையை இந்த கீழையாத் குடிகள் நம்முடைய வடமொழி சொல்லாகிய ஷி என்று அவர்கள் உச்சரித்து சீபோலேத் என்று சொல்லி சொல்வார்கள். ஆனால் எப்ராயி மனிதர் அதை சொல்லும்போது சீலபோத் என்று சொல்லி சொல்வார்கள். அந்த முதல் எழுத்து சாதாரண சிக்கு என்று வருகிறதே, அதற்கு வருகிற சி சிக்கு சிங்கம் என்று வருகிறது அல்லவா, அந்த சியை பயன்படுத்தி அவர்கள் பயன்படுத்துகிறதை வழக்கமாக தந்தார்கள், சீபோலேத் என்று சொல்லி சொல்வார்கள். ஆகினாலே இந்த எப்ராயிமரை இனம் கண்டுகொள்ளும்படி அங்கே வருகிற போது, யோர்தானுக்கு வருகிற பொழுது இந்த வார்த்தையை உச்சரிக்கும்படி சொல்வார்கள். அப்படி உச்சரிக்கும்படி சொல்லும்பொழுது யார் அந்த வடமொழி சொல்லில் இருக்கிற சீபோலேத் என்று சொல்லி அவர்கள் உச்சரிக்கிறார்களோ அவர்களை தங்கள் இனம் என்று விட்டு விடுவார்கள். ஆனால் அதே வார்த்தையை சீபோலேத் என்று சொல்லி சாதாரண சி என்று சொல்லி உச்சரிக்கிறவர்களை அவர்கள் வெட்டி போட்டார்கள். அவர்கள் தங்களுடைய இனத்தையும் மற்ற இனத்தையும் இனம் கண்டுபிடிக்க இந்த வார்த்தையை கொண்டு அவர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த நாட்களிலே கொல்லப்பட்ட எப்ராயிம் தேசத்தார்கள் 40,000 பேர் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஒரு வெளியாளை அல்லது தனக்கு சம்பந்தம் இல்லாதவனை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் பயன்படுத்திய இந்த கடவுச்சொல்லை நீங்கள் கவனித்து பாருங்கள். இந்த கடவுச்சொல்லை தவறாக உச்சரிக்கும் பொழுது அவர்களை அவர்கள் கொன்று போட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதற்கு பிறகுதான் இப்படிப்பட்ட கடவுச் சொற்களை பயன்படுத்துவது என்பது இராணுவத்திலே இப்போ நடைமுறைக்கு வந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அது இன்னும் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னும் அதிகமான காரியங்களை இந்த உலகத்திற்கு கொடுக்க விரும்பின பொழுது அவைகளை நாம் கணினியிலும் நம்முடைய ஏடிஎம் போன்ற மிஷின்களிலும் இன்னும் நம்முடைய பர்சனல் ஃபைல்களிலும் ஏன் நம்முடைய கைபேசியிலும் கூட இப்படிப்பட்ட கடவுச்சொற்களை கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒன் டைம் பாஸ்வேர்டு என்று சொல்லியெல்லாம் வந்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளின் அடிப்படை எங்கிருந்து வந்தது என்று சொன்னால் வேதாகமத்திலிருந்து வந்தது என்பதை பார்க்க வேண்டும். இது எவ்வளவு அவசியமான ஒன்றாய் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். இதை ஒரு சாதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. இது இரகசியங்கள் பாதுகாப்பதற்காகவும் இரகசியங்களை தங்களோடு கூட வைத்துக் கொள்வதற்காகவும் இந்த காரியங்கள் உபயோகத்தில் உலகம் எங்கிலும் அது பயன்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையானவர்களே, எல்லாவற்றிற்கும் ஊற்று வேதாகமம், எல்லாவற்றிற்கும் ஊற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை நம்பின ஒவ்வொருவரையும் அவர் ஞானவான்களாகவும் அவரை அண்டிக்கொண்டிருக்கிறவர்களாகவும் ஒவ்வொன்றையும் அவர்கள் மேலான காரியங்களை அறிந்து கொள்கிறவர்களாகவும் அவர் மாற்றுகிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்திற்கு தேவையானவர். வேதாகமும் இந்த உலகத்திற்கு தேவையானது. இந்த வேதாகமும் நான் ஏற்கனவே சொன்னதை போல இந்த வேதாகமமானது அது கிறிஸ்தவர்களுடைய புத்தகம் என்று மட்டும் நாம் எண்ணிவிடாமல் இருக்க வேண்டும். அது அநேக தேசங்களுடைய நாகரிகங்களையும் அநேக தேசங்களுக்கு அது தந்த மகிமையான காரியங்களையும் அநேக தேசங்களுக்கு அது கொடுத்த ஞான பொக்கிஷங்களையும் நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கும் இதை பின்பற்றுகிற, இதை தங்களுடைய வழக்கத்தில் வைத்திருக்கிற இஸ்ரவேலர்கள், இஸ்ரேல் தேசத்தினுடைய தொழில்நுட்பமும் அந்த தேசத்தினுடைய மேன்மையான காரியங்களையும் உலகம் அறிந்து கொள்ள துடிக்கிறது.
அது எப்படி இந்த உலகத்தை ஹேண்டில் செய்கிறது, அல்லது அது எப்படி இந்த உலகத்தில் அது தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அது மேன்மையான ஒரு வாழ்க்கையை வாழுகிறது என்பதை அறிந்து கொள்ள ஒவ்வொரு தேசத்திலும் இருக்கிற ஜனங்கள், அமைச்சர்கள் அல்லது அந்த தேசத்தினுடைய பிரதமர்கள் எல்லாம் அங்கே போய் அவர்களிடத்தில் விசாரித்து அறிந்து கொள்கிறதை பார்க்குறோம். சொட்டு நீர் பாசனமாக இருந்தாலும் அல்லது இராணுவத்தில் இருக்கிற மிக மேன்மையான விஷயங்களாக இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் எல்லா துறையிலும் அவர்கள் முன்னேறி இருக்கிறதை நாம் காண்கிறோம். கர்த்தர் நமக்கு வெளிச்சமானவர், அவர் ஞானத்தில் பெருத்தவர், தன்னை அண்டிக்கொள்கிற ஜனங்களுக்கு அவர் ஆசீர்வாதமும் நன்மையும் கொடுக்கக்கூடியவர். அவரை அண்டிக்கொள்வோம். இப்படிப்பட்ட இரகசியங்களை வைத்திருக்கிற இந்த வேதாகமத்தை நாம் இன்னும் இது நான் சொல்லுவது ஒரு துளி தான், இன்னும் இரண்டாம் உலக போரிலே கூட வேதாகமத்தினுடைய பங்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் அதிலே கூட எப்படி வேதாகமானது அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தது என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். வேதாகமத்தை படியுங்கள். அந்த வேதாகமத்தில் மனிதனை ஞானமாக்குகிற அநேக விஷயங்கள் உண்டு. அவைகள் நம்முடைய கண்களை திறந்து தரும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாரா.